ஆறு லட்சம் கோடி கடனிலே இந்த நாட்டை தத்தளிக்க விட்டு கொத்தடிமை ஆட்சிக்கு பின்னால் ஒரு நிதிச்சுமையோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலும் இன்றைக்கு 50,000 ரூபாய் கடனாக சுமத்தி விட்டு சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், அந்த இயக்கத்தையும் நான் அறிந்திருக்கிறவன். அண்ணாமலைக்கு என்ன யோகியதை இருக்கிறது? ஐபிஎஸ் என்ற 3 எழுத்தை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உரிமை இந்த நாதியற்றவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. எம்ஜிஆர் இருந்தாரே, அவருடைய வாரிசுதானே ஜானகி அம்மையார். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலே இந்த ஜானகி அம்மையாரை தானே முதலமைச்சராக போட்டார்கள். அன்றைக்கு தெரியவில்லையா வாரிசு அரசியல் என்று? பழனிசாமி குறை சொல்லுகிறார் என்றால் அந்த அம்மையார் கூட எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தார், அவரை கொள்கை பரப்பு செயலாளராக போட்டார். ஒரு செங்கலை வைத்தே இந்த கொத்தடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிய ஆற்றல் மிக்க செயல் மரபனுக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி. அவருக்கு என்ன இல்லை, ஒரு துடப்பத்தையும் செங்கலையும் வைத்து அதிமுக என்ற அடிமைகளை ஓட ஓட விரட்டியவர். அருமை பெரியவர்களா, இன்றைக்கு சேலம் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் கூட்டம் கூட்டம் என்று சொன்னால் பொருந்தாது, இனமான பேராசிரியருக்காக இன்றைக்கு சேலத்தில் ஒரு மாநாடு நடக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய தானை தலைவர் கழகத்துடைய தலைவர் 8 கோடி தமிழ் நெஞ்சங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற ஒப்பாறு மிக்காரும் இல்லா தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைப்படிகை நடக்கிற கூட்டம், பேராசிரியருக்கு 100 ஆண்டு விழா. இன்றைக்கு நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சிற்றூர் பேரூர் நகரம் மாநகரம் என்று சொல்லி பேராசிரியருக்கு விழா எடுக்கிறான் இந்த தொண்டன் என்று சொன்னால் தான் கொண்டிருக்கிற கொள்கைக்கும் ஏற்றிருக்கிற தலைமைக்கும் விசுவாசமிக்க தொண்டனாக இந்த இயக்கத்துடைய தூணாக விளங்கிய இந்த மண்ணிற்கு உதாரணமாக விளங்கிய பேராசிரியர் பெருந்தகைக்கு 100 ஆண்டு விழா எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நாடு முழுவதும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலத்திலே தாரமங்கலத்திலே இந்த 100 ஆண்டு விழா கூட்டம், இளம்பிள்ளையிலே இந்த 100 ஆண்டு விழா கூட்டம், ஏனென்று எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களா. இனமான பேராசிரியர் நம்மை விட்டு நீங்காமல் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவுடைய உற்ற தோழனாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூணாக தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தலைவருக்காக இந்த விழா. மொழிப்பற்றும் இன உணர்வும் அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான தமிழர்களை அந்த மொழியின் பால் பற்றும் இனத்தின் பால் பற்றும் தன்னுடைய பேச்சால் உருவாக்கி சென்றிருக்கிறவருக்கு இன்றைக்கு விழா. அது மட்டுமல்ல, நாளை சென்னையிலே தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கு விழா. 19ஆம் தேதி இந்த மாவட்டத்திலே மூளை முடுக்கெல்லாம் கழக கொடியினை ஏற்றி வைத்து நலத்திட்டங்களை விளக்கி பேராசிரியருக்கு விழா எடுக்க இருக்கிறோம். நண்பர்களே, நண்பர் ராஜேந்திரன் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எதை செய்தாலும் அதை முத்தாய்ப்பாக செய்வார். அந்த அடிப்படையில் இந்த மாநாடு ஓடு நடக்கிற கூட்டம் அதற்கு பொருத்தமானவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு சேலம்
சேலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியோடும் மிளச்சியோடும் இருக்கிறது என்று சொன்னால் வரையிருந்திருக்கிற நம்முடைய அண்ணன் கே என் நேர் அவர்கள் அவருடைய வருகைக்கு பின்னால் இந்த இயக்கம் ஓங்கி உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறது. அவருடைய பேச்சை கேட்க ஆவலாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நடக்கிற ஆட்சி தந்தை பெரியார் வழியிலே பேரறிஞர் அண்ணா வழியில நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில இனமான பேராசிரியர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவின்பால் நடக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சியிலே மொழி உணர்வு இருக்கிறது, இன உணர்வு இருக்கிறது, ஏழை எளிய மக்களை ஏற்றம் பெற செய்கிற திட்டங்கள் இருக்கிறது. தலைவர் தளபதி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் 600,000 கோடி கடனிலே இந்த நாட்டை தத்தளிக்க விட்டு கொத்தடிமை ஆட்சிக்கு பின்னால் ஒரு நிதிச்சுமையோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய நிதிச்சுமை வேறு எந்த மாநிலத்திற்கும் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லலாம். ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலும் இன்றைக்கு 50,000 ரூபாய் கடனாக சுமத்தி விட்டு சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்றைக்கு நாட்டு மக்கள் ஒரு விடிவை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். தலைவர் தளபதி முதலமைச்சராக இன்றைக்கு பணியாற்றுகிறார். அவர் சொன்னதையும் செய்து கொண்டிருக்கிறார், சொல்லாதையும் செய்து கொண்டிருக்கிறார். விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார், தள்ளுபடி செய்தார். ஏழை எளிய பெண்மணிகள் தன்னுடைய காதிலே அணிந்திருக்கிற கம்மலையும் மூக்குத்தையும் அடமானம் வைத்து பெற்ற கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார், தள்ளுபடி செய்தார். இன்றைக்கு நாம் எல்லாம் போக்குவரத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு அவர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று 1 கோடி பெண்கள் இன்றைக்கு இலவசமாக போக்குவரத்திலே பயணம் செய்கிறார்கள். அவர் சொல்லாது செய்திருக்கிறார். நாளை உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார், சொல்லாத திட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். ஓட்டுக்காக நடக்கிற ஆட்சி அல்ல. இன்னும 3.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருக்கிறது. பெண்கள் முன்னேற்றத்திற்காக அதை செய்கிறார் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, பெண்கள் தன் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, இந்த நாட்டிலே பெண்கள் அடுப்பூதம் மட்டுமே தகுதி வாய்ந்தவர்கள் என்று தள்ளப்பட்டவர்கள், அதை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்களும் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் என்று சொல்லி அரசு பள்ளியிலே படித்த பெண்கள் கல்லூரியிலே சேருகிற பொழுது அவர்கள் பட்டம் முடிக்கிற வரை மாதம் 1,000 ரூபாயை கொடுத்திருக்கிறாரே, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த திட்டம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்லி புத்தம் புதிய 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 திட்டங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்ட பணி தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதிலே குறுக்கு சால் ஓட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் சமீபத்தில் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய எளியோர்களுடைய எழுச்சி நாயகராக விளங்கி கொண்டிருக்கிறார். லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகராக இருக்கிற அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களை இன்றைக்கு அமைச்சராக நியமித்தவுடன் கூப்பாடு போடுகிறான். அவன் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியவில்லை, முதல்வரை குறை சொல்ல முடியவில்லை. அவர் கொடுத்திருக்கிற திட்டங்களை இந்த நாட்டிற்கு வழங்கி இருக்கிற அந்த பணிகளை பார்த்து திக்குமுக்காடி போயிருக்கிறான். ஆகவே எங்கே தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி இதை வைத்து அரசியல் பார்க்கிற ஈழத்தனமான அரசியலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அரசியல் அமைப்பு சட்டம் தெரியாதவன் பேசுகிறான். குடும்ப அரசியல் என்று சொல்லுகிறார்களே, ஒரு முதலமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அந்த அரசமைப்பு சட்டத்தில் யாரை அமைச்சராக்க வேண்டும் என்பதே இட் இஸ் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் என்று தெளிவாக இருக்கிறது. பேசுபவர்களாம் யார்? எடுபடி பழனிசாமி பேசுகிறார். அந்த இயக்கத்தையும் நான் அறிந்திருக்கிறவன். அம்மா அம்மா என்று மூச்சுக்கு 300 சொல்லுகிற துறை சொல்லுகிற பழனிசாமி குறை சொல்லுகிறார் என்றால், அந்த அம்மையார் கூட எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தார், அவரை கொள்கை பரப்பு செயலாளராக போட்டார். சினிமா துறையிலே வாயிலா போனவுடன் அந்த இயக்கத்தில் இருக்கிற எத்தனையோ மூத்த முன்னோடிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவருடைய எதிர்ப்புகளையெல்லாம் மீறி இன்றைக்கு அந்த அம்மையாரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார்கள், கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினார்கள். அப்படிப்பட்ட வழியிலே வந்த பழனிசாமியா இதை குறை சொல்லுவது? ஏன் இன்றைக்கு அங்கு செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரே ஜெயக்குமார், 28 வயதில் அந்த அம்மையார் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவரை அமைச்சராக்கினார். அவர் என்ன பாரம்பரியமாக அந்த இயக்கத்திலே உழைத்தவரா? ஏன் எம்ஜிஆர் இருந்தாரே, அவருடைய வாரிசுதானே ஜானகி அம்மையார். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலே இந்த ஜானகி அம்மையாரை தானே முதலமைச்சராக போட்டார்கள். அன்றைக்கு தெரியவில்லையா வாரிசு அரசியல் என்று? இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற மேலிருந்து கீழே இருக்கிற வரை அத்துணை தலைவர்களுடைய, அது ஓமர் அப்துல்லாவாக இருக்கட்டும், ஃபரூ அப்துல்லாவுடைய மகன் ஓமர் அப்துல்லா, முலாயம் சிங் யாதவனுடைய மகன், அங்கே இருக்கிற முதலமைச்சராக இருந்து அகிலேஷ் யாதவ், இன்றைக்கு இருக்கிற நவீன் பட்நாயக் யார், இன்றைக்கு இருக்கிற தாக்கரே யார், இன்றைக்கு இருக்கிற பொம்மை யார், இன்றைக்கு இருக்கிற ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சர் யார், வாரிசு அரசலை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அண்ணாமலைக்கு என்ன யோகியதை இருக்கிறது? ஐபிஎஸ் என்ற 3 எழுத்தை தவிர காவல்துறையாக அதிகாரியாக சோரம் போட ஒரு பணியில் இருந்தவர், அவர் பேசலாமா? நான் கேட்கிறேன், பிஜேபியிலே வேறு யாரும் மாநிலத்தினுடைய தலைவராவதற்கு அந்தஸ்து இல்லையா? அண்ணாமலையை பிஜேபியினுடைய மாநில தலைவராக போட்டார்களே, எந்த அடிப்படையிலே போட்டார்கள்? வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த இயக்கத்திலே யார் தலைவனாக வர வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உரிமை, இந்த நாதியற்றவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. இன்றைக்கு அந்த இயக்கம் பிளவுபட்டு ஓபிஎஸ்ஆ டிடிவியா சசிகலாவா பழனிசாமியா என்ற நிலையிலே தள்ளாடி கொண்டிருக்கிறது. மதத்தையும் மொழியையும் வைத்து இந்த மண்ணை இரத்தக்காடாக துடிக்கிற ஒரு இயக்கத்துக்கு வழிவிட்டு விட்டுக் கொண்டு இன்றைக்கு தன் சொந்த கட்சி பார்க்க முடியாது இன்றைக்கு குறை சொல்லுகிறார் என்று சொன்னால் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம், யாரை தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறார்கள்? ஒரு செங்கலை வைத்தே இந்த கொத்தடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிய ஆற்றல் மிக்க செயல் மரபனுக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி, அவருக்கு என்ன இல்லை? ஒரு பிரச்சார பீரங்கியாக 2 தேர்தலில் புரட்டி போட்டவர், ஒரு துடப்பத்தையும் செங்கலையும் வைத்து அதிமுக என்ற அடிமைகளை ஓட ஓட விரட்டியவர் இளைஞர். இந்த இயக்கத்தில் இருக்கிற லட்சோ லட்சம் தொண்டர்களுடைய அன்பை பெற்றிருக்கிறவர், அதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு அரசியல் அனாமதிகளாக இருக்கிறவர்கள் அல்ல என்பதை சொல்லி அவர் தெளிவாக சொன்னார். பதவியேற்றவுடன் விமர்சனங்கள் வரும், எவ்வளவு முதிர்ச்சி வாருங்கள், விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னார்.
என்ற விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி என்னுடைய செயல் என்று சொன்னாரே, அந்த செயல்திறன் மிக்கவர், அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்து. இந்த இயக்கம் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பாடுபடுகிற இயக்கம், அந்த கொள்கை வழியிலே அந்த லட்சிய வழியிலே இந்த இயக்கம் என்றைக்கும் மனிதர்களை போடும் என்பதை சொல்லி பேராசிரியர் புகழ் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.